வணக்கம் நேயர்களே, நீங்கள் இணைந்திருப்பது தீபம் தொலைக்காட்சியின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கைகளோடு. செய்திகளோடு இணைந்திருக்கும் நான் கிறிஸ்துஜா சந்திரலிங்கம். இன்றைய விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். யாழ்ப்பாணம் திருநெல்வேலி பொதுச்சந்தை வியாபாரி ஒருவருக்கு கொரோனா வைரஸ் தொற்று உறுதி. பொதுச்சந்தை பூட்டப்படுவது தொடர்பான அறிவிப்புகளில் கிளிநொச்சி சந்தை வர்த்தகர்கள் அசௌகரியம். கிளிநொச்சி மாவட்ட அபிவிருத்தி குழுவிற்கு தெரிவிக்காமல் காணிகளை பகிர்ந்தளிக்கும் நடவடிக்கைகளில் ஈடுபடக்கூடாது, அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவிப்பு. விவசாயிகளிடமிருந்து மரக்கறிகளை கொள்வனவு செய்வதற்கு அரசாங்கம் தயார், பாசில் ராஜபக்ஷ தெரிவிப்பு. ஜால் மாநகர சபை நல்லூர் பிரதேச சபைகளில் சிறப்பான ஆட்சியொன்றை அமைப்பதற்கு முயற்சி, வி மணிவண்ணன் தெரிவிப்பு. விரிவான செய்திகள் தொடர்கின்றன. முதலில் உள்நாட்டு செய்திகள். யாழ்ப்பாணம் திருநெல்வேலி பொதுச்சந்தை வியாபாரி ஒருவருக்கு கொரோனா வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக வடக்கு மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்தியர் ஆ கேதீஸ்வரன் தெரிவித்துள்ளார். கடந்த 16ஆம் திகதி திருநெல்வேலி பொதுச்சந்தை வியாபாரிகள் 312 பேருக்கு பிசிஆர் பரிசோதனைகளை மேற்கொள்வதற்காக மாதிரிகள் எடுக்கப்பட்டு பரிசோதனைக்காக தென்னிலங்கைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. அவற்றின் முடிவுகள் இன்று காலை கிடைத்துள்ளன. குறித்த பரிசோதனையின் போதே திருநெல்வேலி பொதுச்சந்தை வியாபாரி ஒருவருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. தொற்று உறுதி செய்யப்பட்ட நபரை கொரோனா சிகிச்சை நிலையத்துக்கு அனுப்புவதற்கும் அவருடன் தொடர்புபட்டவர்களை தனிமைப்படுத்துவதற்கும் நல்லூர் பிரதேச சுகாதார வைத்திய அதிகாரிகள் பணிமனையினர் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர். பொதுச்சந்தை பூட்டுவது தொடர்பாக மாறி மாறி கிடைத்த அறிவிப்புகளில் கிளிநொச்சி சந்தை வர்த்தகர்கள் அசௌகரியங்களை இன்று எதிர்கொண்டனர். வடமாகாணத்தில் உள்ள அனைத்து பொது சந்தைகளும் பூட்டப்படும் எனும் அறிவித்தல் வெளியான நிலையில் இன்று கிளிநொச்சி சேவை சந்தை வர்த்தகர்கள் இடையில் அசௌகரியம் ஏற்பட்டுள்ளது. இன்று காலை மரக்கறி மற்றும் மீன் சந்தைகளை பூட்டுமாறு ஏனைய வர்த்தக நிலையங்கள் வழமை போல் இயங்கும் என்றும் அறிவித்தல் வழங்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் ஏனைய வர்த்தகர்கள் தமது வர்த்தக நடவடிக்கைகளை ஆரம்பித்தனர். சில மணி நேரங்கள் அனைத்து வர்த்தக நிலையங்களையும் பூட்டுமாறு கரைச்சி பிரதேச சபையினால் அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது. இதனால் வர்த்தகர்கள் அசௌகரிய எதிர்கொண்டுள்ளனர். மாறி மாறி கிடைத்த தகவல்கள் பெரும் அசௌகரியங்களை எதிர்கொண்ட சந்தை வர்த்தகர்கள் முழுமையாக வர்த்தக செயற்பாடுகளில் இருந்து வெளியேறினர். ஆயினும் மரக்கறி மீன் உள்ளிட்டவை வீதியோரங்களில் வைத்து விற்பனை செய்யப்பட்டு வருகின்றது. இந்த நிலையில் சந்தையின் உட்பகுதியில் உள்ள பல்பொருள் வாணிபம், ஆடை விற்பனை நிலையம் உள்ளிட்ட நூற்றுக்கணக்கான வர்த்தகர்கள் நேரடியாக பாதிக்கப்பட்டுள்ளனர். சந்தை வளாகம் தவிர்ந்த ஏனைய பகுதிகளில் வர்த்தக செயற்பாடுகள் வழமை போன்று இடம்பெற்று வரும் நிலையில் குறித்த வர்த்தகர்கள் பெரும் பாதிப்புக்கு உள்ளாகியுள்ளனர். எதிர்வரும் நாட்கள் பண்டிகை காலம் என்பதால் வர்த்தக செயற்பாடுகளில் தமக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். கிளிநொச்சி மாவட்ட அபிவிருத்தி குழுவிற்கு தெரிவிக்காமல் காணிகளை பகிர்ந்தளிக்கும் நடவடிக்கைகளில் ஈடுபடக்கூடாது என்ற திட்டவட்டமான அறிவுறுத்தலை கிளிநொச்சி மாவட்ட அபிவிருத்தி குழுவின் இணை தலைவர் கடற்றொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவினால் காணி சீர்திருத்த ஆணைக்குழுவிற்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. கிளிநொச்சி மாவட்ட செயலகத்தில் நேற்று இடம்பெற்ற மாவட்ட அபிவிருத்தி குழு கலந்துரையாடலின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். பூநகரி பகுதியில் உள்ள எல்ஆர்சி காணிகளை அரசாங்க அதிகாரிகள் பணம் பெற்று வழங்கியதாக அமைச்சருக்கு கிடைத்த முறைப்பாட்டை அடுத்து குறித்த உத்தரவை அமைச்சர் வழங்கியுள்ளார். அது மட்டுமல்லாது வறுமை கோட்டுக்கு உட்பட்ட விவசாயத்தை நம்பி வாழும் குடும்பங்களுக்கு விவசாய நடவடிக்கைகளை மேற்கொள்ள குறித்த காணிகள் வெகு விரைவில் பகிர்ந்தளிக்கப்படும் எனவும் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா இதன்போது தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. விவசாயிகளிடமிருந்து மரக்கறிகளை கொள்வனவு செய்வதற்கு அரசாங்கம் தயார் என பொருளாதார மறுசீரமைப்பு வறுமை ஒழிப்பு தொடர்பான ஜனாதிபதி செயலணியின் தலைவர் பாசில் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். இதன் ஊடாக விவசாயிகளுக்கும் நுகர்வோருக்கும் நியாயம் கிடைக்க செய்வது அரசாங்கத்தின் எதிர்பார்ப்பு எனவும் அவர் கூறினார். வேலை திட்டத்துடன் கிராமத்திற்கு எனும் தொனிப்பொருளிலான தேசிய நிகழ்ச்சி திட்டத்தின் கண்டி மாவட்டத்திற்கான நடவடிக்கைகள் தொடர்பான பேச்சுவார்த்தை பொல்கொல்லையில் நடைபெற்றது. இதன் போதே பாசில் ராஜபக்ஷ இந்த விடயத்தை குறிப்பிட்டார். கிராமிய அபிவிருத்தி நடவடிக்கைகளை முன்னெடுக்கும் போது அரசியல் பிரதிநிதிகள் மற்றும் அரசு அதிகாரிகள் இணைந்து வேலை திட்டங்களை முன்னெடுக்க வேண்டும் எனவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார்.
பொதுமக்களின் பிரச்சனைகளை தீர்ப்பது அரசியல்வாதிகளின் பொறுப்பு இல்லை என அமைச்சர் டலஸ் அழகுபெரும தெரிவித்துள்ளார். கம்பஹா பிரதேசத்தில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றுகையில் அமைச்சர் இதனை தெரிவித்துள்ளார். தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த அவர், அரசியல்வாதிகள் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு அல்ல இருக்கின்றார்கள். பிரச்சனைகளை தீர்ப்பது அதிகாரிகளின் வேலை. அரசியல்வாதிகளின் பொறுப்பு என்னவென்றால் பிரச்சனைகளுக்கான காரணத்தை நீக்குதலாகும். பாரம்பரிய அரசியல் நடைமுறைகளின் படி இது கடினமாகும் என அமைச்சர் டலஸ் அழகுபெருமா மேலும் தெரிவித்துள்ளார். நுவரெலிய மாவட்டத்தின் சுற்றுலா அபிவிருத்தி வலயத்தில் சுற்றாடல் நியமிக்க வேலை திட்டங்கள் நாளை ஆரம்பிக்கப்படும் என நகர அபிவிருத்தி மற்றும் வீடமைப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது. ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ஷ, பிரதமர் மகிந்த ராஜபக்ஷ ஆகியோரின் ஆலோசனைக்கு அமைவாக நகர அபிவிருத்தி அதிகார சபை இந்த வேலை திட்டத்தை முன்னெடுத்திருக்கின்றது. கித்துள் களவில் இருந்து நுவரெலியா வரையும், நுவரெலியாவில் இருந்து கண்டி பாதுளை வரையும் விசேட சுற்றுலா வலயமாக அபிவிருத்தி செய்யப்பட உள்ளது. இந்த பிரதான வீதிகளின் இருமருங்கும் சுற்றுலா பயணிகள் கவனத்தை ஈர்க்கும் வகையில் நவீனமயப்படுத்த உள்ளது. பூங்கா, நடைபாதை, வர்த்தக கொட்டில்கள், சிற்றுண்டு சாலை உட்பட ஹோட்டல்களும் இங்கு அமைக்கப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஒவ்வொரு நபர்கள் கனிகளை பறித்துக் கொள்ளவும் தமது மடியை நிரப்பிக் கொள்ளவும் தற்போதைய அரசாங்கத்தை ஆட்சிக்கு கொண்டு வரவில்லை என்று முருத்தேட்டுவே ஆனந்த தேரர் தெரிவித்துள்ளார். தற்போதைய நிலவரம் தொடர்பில் அவர் பேசியதாவது, சுகாதாரத்துறை தற்போது முற்றாக செயலிழந்துள்ளது. சுகாதார அமைச்சும் அமைச்சர் பவித்ரா வன்னியராஜியும் அரச வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் கைப்பாவையாக மாறியுள்ளனர். நாடு முழுவதும் மருத்துவர்களுக்கு தட்டுப்பாடு நிலவும் போது தகுதியான 70க்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் சுகாதார அமைச்சுக்குள் இருக்கின்றனர். அடுத்த 72 மணி நேரத்துக்குள் நிர்வாக நடவடிக்கைகளுக்கு தேவையான மருத்துவர்களை தவிர ஏனைய மருத்துவர்களை அமைச்சில் இருந்து நீக்கி அவர்களை வைத்திய சாலைகளுக்கு நியமிக்க வேண்டும். அப்படி முடியாது என்றால் சுகாதாரத்துறையின் ஏனைய தொழிற்சங்கங்களை சேர்ந்தவர்கள் அமைச்சின் பதவிகளுக்கு நியமிக்கப்பட வேண்டும். ஒவ்வொரு நபர்கள் கனிகளை பறித்துக் கொள்ளவும் தமது மடியை நிரப்பிக் கொள்ளவும் தற்போதைய அரசாங்கத்தை ஆட்சிக்கு கொண்டு வரவில்லை. இதனால் 3/2 பெரும்பான்மை பலம் என்று பெருமை பேசிக் கொண்டிருக்காது, சரியாக செயற்படுமாறு ஜனாதிபதி மற்றும் பிரதமரிடம் கோரிக்கை விடுக்கின்றேன். அப்படி இல்லை என்றால் தற்போதைய அரசாங்கத்தை ஆட்சிக்கு கொண்டு வர தலையீடுகளை மேற்கொண்டது போல் வீட்டுக்கு அனுப்பவும் முன்னின்று செயற்படுவேன் என்று தெரிவித்துள்ளார். கொரோனா வைரஸ் மேல் மாகாணத்திற்கு அப்பால் பரவும் ஆபத்து காணப்படுகின்றது என தொற்று நோயில் நிபுணர் சுதத் சமரவீரர் தெரிவித்துள்ளார். மேல் மாகாணத்திற்கு அப்பால் கொரோனா வைரஸ் பரவும் ஆபத்தை நாடு எதிர்கொள்கின்றதா என்ற கேள்விக்கு பதில் அளிக்கையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். ஆம், இது வைரஸ். இந்த ஆபத்து ஆரம்பத்தில் இருந்தே காணப்படுகின்றது என அவர் குறிப்பிட்டுள்ளார். நோயாளர்களுடன் தொடர்பில் இருப்பவர்களை கண்டுபிடித்தல், சோதனை செய்தல், தனிமைப்படுத்தல் ஆகிய நடவடிக்கைகள் தொடரும் என தெரிவித்துள்ள அவர், கொரோனாவினால் பாதிக்கப்படும் வாய்ப்புள்ளவர்கள் என கருதப்படும் குடும்பினரை இலக்கு வைத்து சோதனை இடுவதன் மூலமே நோயாளிகளை கண்டுபிடிப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். யாழ் மாநகர சபை, நல்லூர் பிரதேச சபைகளில் சிறப்பான ஆட்சியொன்றை அமைப்பதற்கான முயற்சிகளில் தாம் ஈடுபட உள்ளார் என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் முன்னாள் முக்கியஸ்தரும் யாழ் மாநகர சபை உறுப்பினருமான வி மணிவண்ணன் தெரிவித்துள்ளார். பருத்தித்துறை சுப்பர்மடம் பகுதியில் காணப்பட்ட தடுப்பணை கடலால் அரிக்கப்பட்ட நிலையில் தற்காலிக தடுப்பணை அமைக்கும் நடவடிக்கையில் மணிவண்ணன் தலைமையிலான அவருடைய ஆதரவாளர்கள் ஈடுபட்டுள்ளனர். இதன்போது ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே மணிவண்ணன் இவ்வாறு தெரிவித்துள்ளார். நீங்கள் யாழ் மாநகர சபைக்கு முதல்வராக பதவியேற்பதற்கான முயற்சிகள் நடைபெறுகின்றன என்று தகவல்கள் வெளியாகி வருகின்றன. இந்த சம்பவம் உண்மையா என்று செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு அவர் இவ்வாறு பதிலளித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், தமிழ் தேசிய மக்கள் முன்னணி, அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் உட்பட அனைத்து தரப்பினருடனும் பேசி காத்திரமான ஆட்சி ஒன்றை அமைப்பதற்கான முயற்சிகளை எடுப்போம். குறிப்பாக தமிழ் தேசிய கூட்டமைப்பினருடன் கலந்து பேசி நல்லதொரு ஆட்சியை அமைப்பதற்கான முயற்சிகளிலே ஈடுபடுகின்றோம் என அவர் தெரிவித்துள்ளார். வவுனியா திருநாவற்குளத்தில் 4 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. கடந்த சில நாட்களுக்கு முன் திருநாவற்குளத்தைச் சேர்ந்த போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இவருடைய மனைவி, பிள்ளைகள் மற்றும் அவரது வீட்டில் தங்கியிருந்தவர்கள் தனிமைப்படுத்தப்பட்டிருந்த நிலையில் கடந்த 15 திகதி இவர்களுக்கு மேற்கொள்ளப்பட்ட PCR பரிசோதனையில் இவர்களுக்கு தொற்று ஏற்பட்டுள்ளமை உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதேவேளை வவுனியாவில் இதுவரை 31 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்ட நிலையில் வவுனியாவில் பல இடங்களிலும் PCR பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. இதேவேளை திருநாவற்குளம் பிரதேசமும் முடக்கப்படும் நிலை ஏற்பட்டுள்ள வாய்ப்புகள் உள்ளதாகவும் சுகாதார பிரிவினர் தெரிவித்துள்ளனர்.
வடக்கு கிழக்கு மாகாணங்களை அதிக அளவில் பாதித்த புரவி புயல் கரையை கடந்து சென்றாலும் அதன் தாக்கத்தால் பாதிக்கப்பட்ட மக்கள் புரவி புயலின் கோர விளைவுகளை கடந்து செல்ல முடியாத நிலையில் இன்று வரை உள்ளனர். மீன்பிடியை வாழ்வாதார தொழிலாக கொண்ட மன்னார் மாவட்ட பல பகுதிகள் முழுவதும் கடல் நீரால் சூழப்பட்டுள்ளது. மீன்பிடியை வாழ்வாதாரமாக கொண்ட பல மீனவர்களின் மீன்பிடி உபகரணங்கள் வலைகள் படகுகள் கடல் அலையில் இழுத்து செல்லப்பட்டும் நொறுங்கப்பட்டும் உள்ளது. இதனால் பல மீனவ பெண்களின் வாழ்க்கை வறுமையால் பீடிக்கப்பட்டுள்ள நிலையில் இன்று வரை என்ன செய்வது என்று அறியாமல் தவிக்கின்றனர். இவை ஒருபுறம் இருக்க மீனவர்களின் வலைகளிலும் ரோலர் படகுகளிலும் மடிகளிலும் மிஞ்சுகின்ற சின்ன சின்ன மீன் சேகரித்து அவற்றை கருவாடாக்கி வாழ்வாதாரத்தை கொண்டு செல்லும் பெண்களின் நிலை கேள்விக்குறியாகவே உள்ளது. நாளொன்றுக்கு 150 ரூபாய் தொடக்கம் 200 வரை சிறியதொரு வருமானத்திற்காக காலை தொடக்கம் மாலை வரை மீனவர்களுக்கு வலை சீராக்கி கொடுத்தும் வலைகளில் கைவிடப்படுகின்ற சிறிய மீன்களை கருவாடாக மாற்றி அவற்றை விற்பனை செய்து வாழ்வாதாரத்தை கொண்டு சென்ற பெண்கள் கடந்து சென்ற புரவி புயலால் தொழிலையும் இழந்து வாழ்வாதாரத்தையும் இழந்து செய்வதறியாத நிலையில் வாழ்ந்து வருகின்றனர். தொடர்ந்து மழை பெய்யும் காலநிலை காணப்படுவதாலும் மீனவர்கள் அதிக அளவில் மீன்பிடி நடவடிக்கைகளில் ஈடுபடாமையினாலும் வாழ்க்கையை கொண்டு செல்ல முடியாத நிலையில் வங்கிகளில் கடன் பெற்று கூட வாழ்க்கையை கடந்து செல்ல முடியாத நிலையில் தங்களுக்கு தற்காலிக நிவாரணங்களையோ அல்லது மாற்று தொழில் வாய்ப்பையாவது வழங்குமாறு மீனவ பெண்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புயலின் தாக்கம் பலதரப்பட்ட மக்களின் வாழ்வாதாரத்தை பாதித்த போதிலும் இவ்வாறான வறுமை கோட்டுக்கு உட்பட்ட மீனவ பெண்களின் நிலை பலரின் கண்களுக்கு தென்படவில்லை. எது எவ்வாறோ முதுமையிலும் கூட இவ்வாறான சுய தொழில் முயற்சியில் ஈடுபடும் பெண்களின் வாழ்க்கை புயலை கடந்தும் நீண்டு செல்ல கரம் கொடுக்க வேண்டியது எமது கடமை. கண்ணகிபுரம் மேற்கு மக்கள் தமது பிரதேசத்தில் உள்ள கசிப்பு உற்பத்தியை கட்டுப்படுத்த கோரி கிளிநொச்சி பிரதி போலீஸ் மா அதிபருக்கு மகஜர் கையளித்துள்ளனர். தமது பிரதேசத்தில் காணப்படும் சட்டவிரோத மது உற்பத்தி மற்றும் விற்பனையை கட்டுப்படுத்தி எதிர்கால சந்ததியின் வாழ்விற்கு சுமூகமான சூழலை ஏற்படுத்தி தருமாறு தெரிவித்த பிரதேச மக்களால் ஒப்பமிடப்பட்டு குறித்த மகஜர் என்று கையளிக்கப்பட்டது. தமது பிரதேசத்தில் உள்ள சட்டவிரோத மது உற்பத்தி தொடர்பில் அக்கராயன் போலீசாருக்கு தகவல் வழங்குகின்ற போதிலும் அத்தகவல் மீண்டும் சட்டவிரோத செயற்பாட்டில் ஈடுபடுபவர்களுக்கு திரும்புவதாகவும் அவர்கள் தெரிவிக்கின்றனர். போலீசார் மீது நாம் குற்றம் சொல்லவில்லை, ஆனாலும் அவ்வாறு சட்டவிரோத செயற்பாடுகளில் ஈடுபடுபவர்கள் போலீசாரின் துணை இருப்பது போன்று காண்பித்துக் கொள்கின்றார்கள். தகவல் வழங்கப்பட்டது அக்ராயன் போலீசாருக்கு என அறிந்ததும் அக்ராயன் போலீசாரா உடனே கைதானவர்களை வெளியே எடுக்கின்றோம் எனவும் அவர்கள் கூறுகின்றனர். இந்த நிலையில் குறித்த சட்டவிரோத செயற்பாட்டினை கட்டுப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு தெரிவித்தே நாங்கள் இன்று இருணமடுவில் அமைந்துள்ள பிரதி போலீஸ்மா அதிபரின் கவனத்திற்கு கொண்டு சென்றுள்ளதாகவும் அவர்கள் தெரிவிக்கின்றனர். கொரோனா தொற்றுக்குள்ளான பெண்ணுக்கு பிறந்த 4 சிசுக்கள், இது பற்றிய தீபத்தின் பார்வை. உலகையை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கும் கொரோனாவானது இந்து சமுத்திரத்தின் முத்தான சிறிய அழகிய தீவான இலங்கையையும் விட்டு வைக்கவில்லை. கொரோனாவின் முதலாம் அலையிலிருந்து மீண்டு வந்த இலங்கை ஒரு சில கவனியின காரணங்களால் அதற்கு பின் வந்த அலைகளில் சிக்கி கொண்டுள்ளது. நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் தொற்றாளர்களின் எண்ணிக்கையும் உயிரிழப்புகளின் எண்ணிக்கையும் மக்களை பெரும் பயத்திற்குள் தள்ளியுள்ளது. ஆனாலும் கூட அசண்டை இனம் இருந்து கொண்டேதான் வருகின்றது. அதனாலேயே கர்ப்பிணி பெண்களுக்கும் கூட கொரோனா பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. கொரோனா வைரஸ் தொற்றுக்குள்ளான பெண்ணொருவர் கொழும்பு டிசோய்சா வைத்தியசாலையில் 4 குழந்தைகளை பிரசவித்துள்ளார். 2 ஆண் மற்றும் 2 பெண் குழந்தைகளையே அவர் பெற்றெடுத்ததாக வைத்தியசாலை தகவல்கள் தெரிவிக்கின்றன. குழந்தைகள் நல்ல உடல் நலத்துடன் இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. வைத்தியசாலையில் தனி தீவிர சிகிச்சை பிரிவுகளில் அவர்கள் வைக்கப்பட்டுள்ளதாகவும் வைத்தியசாலை வட்டாரம் தகவல் வெளியிட்டுள்ளது. கொழும்பு குப்பியாவத்தியைச் சேர்ந்த 29 வயதுடைய குறித்த பெண் 2 வாரங்களுக்கு முன்பு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. குழந்தைகளுக்கு பாதிப்பு இல்லை என்பது ஒருவித மகிழ்ச்சியை தந்தாலும் கூட கொரோனா பற்றிய பயம் அதிகரித்து கொண்டேதான் செல்கின்றது. சீனாவின் வூகான் நகரில் ஆரம்பமான இந்த கொரோனா அலை இன்று உலக நாடுகள் பலவற்றிலும் தன் வீரியத்தன்மையை காட்டிய வண்ணமே இருக்கின்றது. அந்த வகையில் இலங்கை ஒன்றும் விதிவிலக்கு அல்ல. சுகாதார நடைமுறைகள் இறுக்கமாக பின்பற்றப்பட்டாலும் கூட ஏதோ ஒரு வகையில் தொற்று பரவிக்கொண்டேதான் இருக்கின்றது. இவ்வாறான இறுக்கமான காலப்பகுதியில் மக்களாகிய நாங்கள் எமது பாதுகாப்பை உறுதிப்படுத்துவது மிகவும் முக்கியமான ஒரு விடயமாகும். தொற்றுகள் குறைவாக இருக்கும்போது நாட்டை முடக்கி அதிகமான தொற்று ஏற்படாதபடி நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டன.
ஆனாலும் இன்றைய சூழ்நிலையில் கொரோனா தொற்றுகள் அதிகரித்து காணப்பட்டும் நாட்டை முடக்கும் நடவடிக்கைகள் எதுவும் இன்னும் இடம்பெறவில்லை. ஆனாலும் சுகாதார விதிமுறைகளை பேணாதவிடின் இன்னும் இரு வாரங்களில் நாட்டை முடக்க வேண்டி ஏற்படும் என்று இராணுவ தளபதியினால் கூற்று முன்வைக்கப்பட்டுள்ளது. இது சாத்தியமா அசாத்தியமா என்பது மக்களின் கைகளிலேயே தங்கியுள்ளது. சிறிய விளம்பர இடைவெளியை தொடர்ந்து இந்திய மற்றும் வெளிநாட்டு செய்திகளை எதிர்பாருங்கள்.